வெள்ள வாப்பாவும் கருத்த பேயும். அப்போது எனக்கு 7 வயது இருக்கும். யுத்த காலம். மாலை 6 மணிக்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருக்கும் வெடில் சத்தம். ஆமியா புலியா என்று தெரியாது. யார் சுட்டாலும் ஒரு மையத்தோ சவமோ விடத்தான் செய்தது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குப்பிலாம்பு தயார் நிலையில் இருக்கும். பணக்கார அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களின் வீடுகளில் மாத்திரம் சார்ஜர் லைட் ஒன்று பிளக்கில் மாட்டப்பட்டு எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். இந்த மின்சாரம் எப்போ போகும் எப்போ வரும் என்று கணிக்க முடியாது. நானும் எனது மூத்தம்மாவும் வீட்டில் தனியாக இருந்தோம். எனக்கு இருள் என்றால் கொஞ்சமல்ல, நிறையவே பயம். கிணற்றடைக்கு செல்வதற்கு கூட பயந்தான். அதனால் எப்போதும் குப்பிலாம்புக்கு பக்கத்திலேயே மூத்தம்மாத மடியில் படுத்து கொண்டு மூத்தம்மா சொல்லும் பேய்கதைகளை கேட்டுக்கொண்டிருப்பேன். பயத்துடன் பேய்கதைகள் கூற கேட்பது அன்றிருந்த சிறுவர்களின் பொழுதுபோக்கு. அன்றும் மூத்தம்மா தன் சிறுவயது அனுபவத்தை பேய்கதையின் மூலம் சொல்ல ஆரம்பித்தார். எனக்கே 5 வயசு இருக்கும். அன்றைக்கு களியான ஊடு. இன்றைக்கு இருக்கிற மாதிரி ரோட்டெல்லாம் இல்லை. முச்சந்தில் இருக்கிற ஆலமரத்தை தாண்டித்தான் களியானூட்டுக்கு போகணும். என்ற வாப்பா நல்ல வெள்ளை. ஆலம்பாவா பேர். இந்தியாக்காரன். பரிசார வேலையும் நல்லா தெரியும். நல்லா ஓதின மனுஷன். என்னோட நல்ல இறக்கம். உம்மாவும் நல்ல வெள்ளை தான். உம்மாட்ட போகம் வெளிக்கிடு புள்ள என்று வாப்பா சொன்னார். உம்மாவும் சிவப்பு புடவையை உடுத்து எனக்கும் நல்ல சட்டையொன்றை போட்டுட்டான். வாப்பா முகத்தில் பவுடரை போட்டுக்கிட்டு தூக்கி கொஞ்சினார். உம்மாவையும் என்னையும் வெளியே நிற்க சொல்லிட்டு குசினி கதவுக்கு சிலாகையையும் போட்டுட்டு ஜன்னலை நல்லா இருக்க அடைச்சிட்டு வெட்டையால் வந்து முன்கதவை நல்லா இழுத்து பூட்டினார் வாப்பா. புறவு வாப்பாவும் நானும் முன்னுக்கு போனோம். உம்மா பின்னால் வந்தாள். நான் வாப்பாட கைவிரலை பிடிச்சி நடந்து போனேன். நாங்கள் காலத்தால் தான் வெளிக்கிட்டேன். உச்சி வெயில் வாரத்துக்கு முன்ன இடையில் கச்சாங்கொட்டை மூத்தம்மாவை கண்டு கச்சாங்கொட்டை வாங்கி கேட்டேன். வாப்பாவும் பக்கத்துக்கு இருந்த 1 சதம் காசை தந்தார். நானும் வாங்கி ரோட்டின் திண்டன். பிறகு கல்யாண வீட்டுக்கு போய்த்தோம். கல்யாண வீட்டில் நல்ல ஆக்கள். சனம் என்றா பிடிச்சனம். நல்ல சாப்பாடு. பொம்புளேலுக்கு வேறையா வீட்டுக்குள்ளே பாய போட்டு இருந்துச்சு. ஆம்புளேலுக்கு வெட்டையால் பந்தலை கட்டி பாயை விரித்து தண்ணி கோப்பை வச்சிருந்துச்சு. புள்ள கிளையில் அங்கஞ்ச ஓடி திரிஞ்சிச்சு. மாடறுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போட்டு உம்மா அங்கிருந்த பொம்புளையலோட சேர்ந்து வெத்திலாக்கு போட்டான். படிக்கம் பக்கத்தில் இருந்துச்சு. நான் வாப்பாவோட பாயில் இருந்தேன். வாப்பா பக்கத்துக்கு இருந்த டொபியோண்டு எனக்கு தந்தார். ராவே ஆயிட்டு புள்ள வா விட்ட போவோம் என்று வாப்பா உம்மாவை கூப்பிட்டார். உம்மாவும் புடவையை நல்ல கட்டிட்டு வெட்டையால் வந்தான். வாப்பா முன்னுக்கு போக என்ன உம்மா என்ற கையை பிடிச்சி கூட்டி போனான். இடையில போகக்குள்ள முச்சந்தில ஆலமரத்துக்கு பக்கத்தில் கருத்த பூனை ஒன்று நின்றுச்சு. ஒரு தரம் மியா ஒன்று கத்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா அது கருத்த நாயா மாறிச்சு. அது எங்களை பார்த்துச்சு. ஒரு இடத்தையும் பார்க்காம நடங்க என்று வாப்பா உம்மாவிட்ட சொன்னார். உம்மாவுக்கு விளங்கிட்டு உம்மா என்ற கையை இறுக்கி பொத்தி பிடிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கருத்து உருவம் ஒன்று நின்றுச்சு. வாப்பா உடனே எங்களை சுற்றி வட்டம் ஒன்று கீறினார். கீறிட்டு நல்லா குருவாக ஓதினார். நாங்கள் இப்போ வட்டத்துக்குள்ளே நின்றோம். கொஞ்ச நேரத்தையால் அந்த கருத்து உருவம் நல்லா வளர்ந்துச்சு. வளர்ந்து ஆலமரத்துற உசரத்துக்கு வளர்ந்துச்சு. உம்மாவுக்கு பயம் வந்துட்டு வாப்பா உடனே
எங்களை முன்னுக்குட்டு பின்னால் கோடு ஏறையும் அழுக்கிறையும் அவந்தார். ஒரு கோட்டை கீறி ஓதிட்டு இன்னொரு கோட்டை கீறினார். இப்படியே கண்ணேத்துக்கு புறவு வீட்டுக்குள்ளே வந்த உடனே வாப்பா சுருக்கா கதவு அடைச்சாரு. வெட்டையால் நின்று பேய் மண்ணல்லி ஏற்றி உன்னை உடமாட்ட நின்று கதவுல மண்ணல்லி அள்ளி ஏற்றிச்சு. உடனே வாப்பா வெங்காயம் கொஞ்சம் தடுத்து ஓதி கதவை துறந்து எரிஞ்சிட்டாரு. பேய் உன்னை உடமாட்டன் உன்னை உடமாட்டன் என்று கத்தி கத்தி ஓடிச்சு. அன்றைக்கு பயந்த நான் ராவையாய் நான் ஊட்டோட்டு வெட்டையால் போறல. வாப்பா தைரியசாலி என்றத்தால் அன்றைக்கு தப்பினம். இல்லாட்டி அவடத்தை வச்சு எங்களை அடிச்சிருக்கும் பாப்பா. ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.